ரோஸ்ட்டுன்றது வந்து நானும் ஃபாரின்லலாம் மற்றெல்லாம் பார்த்துருக்கேன், கிண்டலடிக்கெல்லாம் பார்த்துருக்கேன். நம்மளும் அடுத்த படங்களை ரோஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நம்ம சிரிப்பு வருது அப்படிங்கும்போது நம்ம படத்தை ஓட்டும்போது நமக்கு வயிறு எறிதான் செய்யும், அது ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. அண்ட் அதை நானுமே என்ஜாய்மெண்ட்டை தான் பார்க்குறேன். இப்போ இந்த ஜாஃபர்லாம் வந்து சொல்கிறதெல்லாம் வந்து என்ன இருந்தாலும் அவன் வீட்டில் அவன் ஹீரோ, நம்ம படத்தை கிண்டல் அடிக்கலாம். என் பர்சனலாக இந்த ரோஸ்ட்டுங்கிறது படத்தை நீங்கள் எப்படி வேணால் கிண்டல் அடிக்கலாம். பட் இப்போ இந்த ஜாஃபர்லாம் வந்து இப்போது என்னை நம்பி வந்ததில்ல, இப்போது என்னை நம்பி என் படத்துக்குள்ளே வர அப்படி அப்படின்னா, இப்போ நான் அதுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணி தான் ஆகணும். எனக்கு வந்து ஜாஃபருக்கு இப்படி கிண்டல் அடிக்கிறது வந்து அதுக்கு ஜாஃபர் காரணம் இல்லை, படத்தில் நல்லா நடிக்கலன்னா சொல்கிறது வேறு, அதுக்கு காரணமே இல்லைல்ல. அண்டு அப்படி ஒரு இன்சல்ட்டிங்காக ஒருத்தரை பண்ணணுங்கிறதுல என்ன அவசியம் இருக்குன்னு தெரியல. நான் ஏதாவது முந்தைய படங்கள்லையோ இல்லை இதுலையோ வந்து பாடி ஷேமிங்கை ஒரு ஹியூமராக வச்சுருந்தேன்னா கூட, இல்லை இனிமேல் அதெல்லாம் பண்ணக்கூடாது வேறு ஏதாவது இருக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிருக்கிற பாயிண்டில் என் படத்தில் நடிச்சு பார்க்கும்போது அது கொஞ்சம் ரொம்ப வருத்தமாக தான் இருந்தது. அண்ட் ரெண்டாவது, எல்லா காலகட்டமும் ஒரே மாதிரி இருக்குது, அதில் எல்லாருக்குமே நான் அதுக்கடி நினச்சிக்கிறது அது ஒன்று தான். அண்ட் முடிஞ்சளவுக்கு அதை அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். படத்தை எப்பவும் போல கிண்டல் அடிங்க, அடுத்த படம் நல்லா இல்லைன்னா இன்னும் ரோஸ் பண்ணுங்கள், ரெண்டு பார்ட்டாக கூட ரிலீஸ் பண்ணுங்கள், அதுக்கு பிரச்சனையே இல்லை. அதில் இருக்கிறவங்கள கேவலமாக பேசுகிறதுங்கிறது வந்து அவங்க உடலை கேவலமாக பேசுங்கிறது எனக்கு அது துளி கூட உடன்பாடு இல்லை. அண்டு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறது வந்து எதை விதைக்கிறோமோ அதை தான் இருப்போம். அதனால்